பிரதமர் மன்மோகன் சிங் இரு அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய கோரி பார்லிமெண்டில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் இரு சபைகளிலும் அலுவல்கள் முடங்கின லோக்சபா செவ்வாய் என்று கூடியதும் பாரதிய ஜனதா உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டனர் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் நிலக்கரி சுரங்க ஊழல்களுக்கு பொறுப்பேற்று பிரதமர் மன்மோகன் சிங் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் சிபிஐ விசாரணையில் குறுக்கிட்ட சட்ட அமைச்சர் அஸ்வனி குமார் லஞ்ச புகாரில் சிக்கிய ரயில்வே அமைச்சர் பவன்குமார் பன்சால் ராஜினாமா செய்யும் வரையில் சபையை நடத்த அனுமதிக்க மாட்டோம் என்றும் பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் கோஷங்களை முழங்கினர் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக கூட்டணி கட்சிகள் மற்றும் அதிமுக உறுப்பினர்களும் பிரதமரை ராஜினாமா செய்யும்படி கோரினர் இடதுசாரி கட்சி உறுப்பினர்களும் அஸ்வினி குமார் ராஜினாமா செய்ய வலியுறுத்தினா் பெரும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதால் லோக்சபாவை பகல் பன்னிரண்டு மணி வரை சபாநாயகர் மீரா குமார் ஒத்திவைத்தார் மீண்டும் லோக்சபா கூடியபோதும் எதிர்க்கட்சிகள் ஆவேசத்துடன் ராஜினாமா கோஷங்களை முழங்கியதால் சபை நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது இதே பிரச்சனைகளை முன்வைத்து ராஜ்யசபாவிலும் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன உறுப்பினர்களை அமைதிப்படுத்த தலைவர் ஹமித் அன்சாரி எடுத்த முயற்சிகள் பலனளிக்காததால் பகல் பன்னிரண்டு மணி வரை சபையை ஒத்திவைத்தார் மீண்டும் சபை கூடியபோது இந்தியாவின் சில நிலப்பரப்புகளை வங்க தேசத்துக்கு மாற்றிக் கொடுக்கும் அரசியலமைப்பு திருத்த மசோதாவை வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் தாக்கல் செய்ய முயன்றார் அப்போது அஸ்ஸாம் கனபரிஷத் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் மசோதா நகலை பறிக்க முயன்றனர் குர்ஷித்தை பேசவிடாமல் அவர்களின் முற்றுகையால் சபையில் பெரும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதை அடுத்து பிற்பகல் இரண்டு மணி வரைக்கும் சபை ஒத்திவைக்கப்பட்டது முன்னதாக மூத்த தலைவர் அத்வானி தலைமையில் பாரதிய ஜனதா எம்பிக்கள் கூட்டம் நடந்தது பன்சால் அஸ்வனி குமாரை நீக்கும் வரையில் பார்லிமெண்ட் நடவடிக்கைகளில் பாரதிய ஜனதா பங்கேற்காது என்றும் எந்த மசோதாவையும் நிறைவேற்றவும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது அவசர கதியில் மசோதாக்களை நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டாம் என்று சபாநாயகர் மீரா குமாரை சந்தித்து வலியுறுத்தவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது